வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் திறப்பு குறித்து இன்று உயர்மட்ட குழு, பள்ளி கல்வித்துறை உயர்மட்ட குழுடன் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்பட்டது. இப்போ இந்த ஆலோசனை குறித்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து போட்டிருந்தோம், அதாவது பள்ளிகள் திறப்பு இன்று ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்தது. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த September 1st பள்ளிகள் திறப்பது குறித்து சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை சார்ந்த உயர்மட்ட குழுவுடன் இன்று ஆலோசிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்துக்கான அந்த அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா தினகரன் நியூஸ் பேப்பரில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. September 1st பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவு ஓரிரு நாட்களில் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, செய்தியாளர் சந்திப்பில் September 1st பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவு ஓரிரு நாட்களில் தெரிவிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. திருச்செந்தூரில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர், September 1st பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவு ஓரிரு நாள் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாளொன்றுக்கு 50% மாணவர்கள் மட்டும் பள்ளியில் அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. அரசு அறிவித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், செப்டம்பர் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்னு. தேங்க்யூ.